ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு ஹிஸ்ட்ரி நியூஸ் பார்க்கலாம், பைலிங்குவலில் பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 2 அக்டோபர் இன் ஹிஸ்ட்ரி வாங்க பார்க்கலாம். 1869 தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்தார். இது நமக்கு தெரியும் தானே, என்ன தெரியாதான்னு கேட்குறீங்களா? இவருடைய ரியல் உண்மையான பெயர் இயற்பெயர் என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. 1869 அக்டோபர் 2 தற்போதைய குஜராத் மாநிலத்தோட போர்பந்தர் மாவட்டத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் வந்து கரம்சந்த் காந்தி மற்றும் அவருடைய தாயார் பெயர் என்னது? புத்லிபாய். சரிங்களா, அக்டோபர் 2 இல்லையா டுடே? ஸோ காந்தி ஜெயந்தி எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த மகாத்மா காந்தி இல்லைன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு அமைதியான ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்காது, நம்ம இன்றைக்கி இவ்வளவு தைரியமாக பேசியிருக்க முடியாது, நம்ம சுதந்திர காற்றை சுவாசிச்சிருக்க முடியாது. சரிங்களா, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 அவரது பிறந்த நாள் இந்தியாவில் காந்தி ஜெயந்தியாகவும் உலகம் முழுவதும் சர்வதேச அகிம்சை தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இது நமக்கு எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெரிய பெருமை. முதலில் காந்திஜி இந்திய சமூக மக்களின் சிவில் உரிமைகளுக்காக போராடுவதற்காக தென்னாப்பிரிக்காவில் ஒரு புலம்பெயர்ந்த வழக்கறிஞராக சத்தியாகிரகத்தை தொடங்கினார். 1915 தான் இந்தியா வந்து திரும்பினார். சரிங்களா, அடுத்தது 1904 லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தார். அதே அக்டோபர் 2 1904 வந்து லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிறந்தார். ஆனால் காந்திஜி எப்போ பிறந்தார்? 1869. சரிங்களா, ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலிருந்து, எங்கே, யூபியில் வாரணாசியிலிருந்து 7 மைல் தொலைவில் இருக்க முகல்சராய் அப்படிங்கிற சிறிய ரயில் நகரத்தில் தான் பிறந்தார். யார்? லால் பகதூர் சாஸ்திரி. இவருடைய தந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர், பள்ளி ஆசிரியர். சரிங்களா, 1951 ஜவஹர்லால் நேரு தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். யார்? நம்மளுடைய லால் பகதூர் சாஸ்திரி. சரிங்களா, 1964 ஜூன் 9 இந்தியாவோட பிரதமராக பதவியேற்றார். அடுத்தது வாங்க, அடுத்து யாருன்னு பார்க்கலாம். 1951 ஸ்ரீ ஷியாமா பிரசாத் முகர்ஜி பாரதிய ஜனசங்கத்தை நிறுவினார். அகில இந்திய ஜனசங்கம் என்பது இந்தியாவில் ஒரு பழைய அரசியல் கட்சி. முன்பு அதனுடைய பெயர் என்ன? பாரதிய ஜனசங்கம். சரிங்களா, இந்த கட்சி அக்டோபர் 1951 டெல்லியில் நிறுவப்பட்டது. அதன் 3 நிறுவன உறுப்பினர்கள் யார்னா, ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பேராசிரியர் பால்ராஜ் மதோக் மற்றும் தீன்தயாள் உபாத்யாய். யார் யார் இவருடைய இந்த கட்சியோட உறுப்பினர்கள் யார் யார்? ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பேராசிரியர் பால்ராஜ் மதோக் மற்றும் தீன்தயாள் உபாத்யாய். இந்த கட்சியின் தேர்தல் சின்னம் எனது விளக்கு. இதெல்லாம் கேட்குறாங்கப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. 1952 நாடாளுமன்ற தேர்தலில் அது 3 இடங்களில் வென்றது. அதில் டாக்டர் முகர்ஜியும் சேர்க்கப்பட்டார். பாரதிய ஜனசங்கத்தோட ஒரு பிரிவு அடல் பிஹாரி வாஜ்பாய் மற்றும் லால் கிருஷ்ண அத்வானி. யார் யார்? அடல் பிஹாரி வாஜ்பாய் மற்றும் லால் கிருஷ்ண அத்வானி தலைமையில் ஜனசங்கத்திலிருந்து பிரிந்து சோசியலிச மற்றும் காந்திய சித்தாந்தத்தோட தலைவர்களுடன் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கியது. இது எந்ததோட ஹிஸ்ட்ரி? பாரதிய ஜனதா கட்சியோட ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு யார் நிறுவனது? ஸ்ரீ ஷியாமா பிரசாத் முகர்ஜி. அவர் தான் வந்து பாரதிய ஜனசங்கத்தை நிறுவினார். எப்போ? 1951. அகில இந்திய ஜனசங்கம் இந்தியாவோட ஒரு பழைய அரசியல் கட்சி. இதனுடைய முன்னாடி இருந்த பெயர் என்னது? பாரதிய ஜனசங்கம். 1951 எங்கே நிறுவப்பட்டதுன்னு கேட்டால் டெல்லியில் நிறுவப்பட்டது. அதனுடைய 3 நிறுவன உறுப்பினர்கள் யார்? ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பேராசிரியர் மால்ராஜ் மதோக், தீன்தயாள் உபாத்யாய். சரிங்களா, இதனுடைய தேர்தல், அதாவது பழைய கட்சியோட தேர்தல் சின்னம் எனது விளக்கு. சரிங்களா, 1952 தொடங்கினாங்க, 52 3 இடங்களை வென்றுச்சு. அப்போ வந்து டாக்டர் முகர்ஜியும் அதில் சேர்க்கப்பட்டார். பாரதிய ஜனசங்கத்தோட ஒரு பிரிவில் அடல் பிஹாரி வாஜ்பாய் லால் கிருஷ்ண அத்வானியோட தலைமையில் ஜனசங்கத்திலிருந்து பிரிஞ்சு தான் சோசியலிச காந்திய சித்தாந்தத்தோட தலைவர்களோடு இணைஞ்சு பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கியது. சரிங்களா, இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி. அடுத்த நியூஸ் வாங்க பார்க்கலாம். 1955 சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த கோச் தொழிற்சாலை, எங்கே, ஒருங்கிணைந்த
கோச் தொழிற்சாலை முதல் ரயில் பெட்டியை தயாரித்தது. 1955 சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த கோச் தொழிற்சாலை முதல் ரயில் பெட்டியை தயாரித்தது. ஒருங்கிணைந்த கோச் தொழிற்சாலை என்பது சுதந்திர இந்தியாவின் பழமையான ரயில்வே உற்பத்தி அலகுகளில் ஒன்றாகும். இது இந்தியாவோட முதல் பிரதமர் பண்டிட ஜவஹர்லால் நேருவால் அக்டோபர் 2, 1955 திறந்து வைக்கப்பட்டது. எங்கே? சென்னை பெரம்பூரில் ஒருங்கிணைந்த கோச் தொழிற்சாலையில் ஃபஸ்ட்டு என்ன தயாரித்தாங்க, ரயில்வே உற்பத்தி இதாச்சு, ரயில்வே கோச் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு. முதல் பிரதமர் யாரே? பண்டித ஜவஹர்லால் நேருவால் அக்டோபர் 2 வந்து திறந்து வைக்கப்பட்டது. அதனால தான் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம் சரிங்களா. 1962 அக்டோபர் 2 ஃபர்னிஷிங் பிரிவு தொடங்கப்பட்டது. எந்த பிரிவு? ஃபர்னிஷிங் பிரிவு சரிங்களா. மற்றும் முழுமையாக பொருத்தப்பட்ட பெட்டிகளோட உற்பத்தி பல ஆண்டுகளாக சீராக வளர்ந்து வருகிறது. 511 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த ஆலையில் 9300 பணியாளர்கள் உள்ளன. எவ்வளோ பணியாளர்கள்? 9300. அந்த காலத்திலேயே அவ்வளவு பணியாளர்கள் அதில் வேலை செஞ்சாங்க. அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் சராசரியாக 175 ரகங்களில் 2500க்கும் மேற்பட்ட பெட்டிகளை தயாரித்துள்ளனர். கடந்த 10 வருஷத்தில் சராசரியாக 175 ரகங்களில் 2500க்கும் மேற்பட்ட பெட்டிகளை தயாரிச்சிருக்காங்க சரிங்களா. வாங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம். 1971 ஜனாதிபதி பிர்லா இல்லத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அதாவது தேசத்தந்தை தியாகத்தால் அழியாத இந்த கட்டிடம் 1971 இந்திய அரசோட பாதுகாப்போட கீழ் எடுக்கப்பட்டு காந்தி அருங்காட்சியகமாக மேம்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி பிர்லா இல்லம் சரிங்களா. 15 ஆகஸ்ட் 1973 காந்தி ஸ்மிருதி அப்படிங்கிற பெயரில் ஒரு அருங்காட்சியகமாக பிர்லா ஹவுஸை பொதுமக்களுக்கு அரசாங்கம் திறந்தது. இதுதான் இன்னையோட ஹிஸ்ட்ரி நியூஸ். அவ்வளோதான் முடிஞ்சது. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். அனைவருக்கும் நன்றி.